ஒரு சாதாரண கவுன்சிலரோட வீடே வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் மத்திய அமைச்சராக சமீபத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ள பாஜகவின் தமிழக முன்னாள் தலைவர் எல் முருகன் அவருடைய வீடு நாமக்கல்ல ரொம்ப எளிமையாக இருக்குது. அவங்க அப்பா அம்மா இன்னமும் விவசாயம் செஞ்சிட்ருக்காங்க. அதை பற்றி என்னன்னு பார்க்கலாம் பாங்க. அவங்க அப்பா அம்மா இவரை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. படிப்படியாக படித்து முன்னேறி இந்தளவுக்கு பெரிய பொசிஷனுக்கு வந்திருக்கிறது எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்குது. அவர் எங்களை இப்போவும் எங்கள் கூட வந்து தங்குங்கன்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஆனால் நாங்கள் விவசாயத்தை விட்டுட்டு வரக்கு மனசு இல்லாமல் இங்கேயே இருக்கோம். அவர் வீட்டுக்கு அப்பப்போ போய் அவரை பார்த்துட்டு வரோம்னு சொல்லி சொல்கிறாங்க. இவருடைய மனைவி கலையரசி சென்னையில் குழந்தைகள் நல மருத்துவராக இருக்காங்க. பிளஸ் டூ படிக்கும் தர்னீஷ் அப்படிங்கிற மகனும் 9ஆம் வகுப்பு படிக்கும் இந்திரஜித் என்ற மகனும் எல் முருகன் அவர்களுக்கு இருக்காங்க. முருகன் போலீஸ் பாதுகாப்புடன் சைரன் காரில் வலம் வந்தாலும் அவரது பெற்றோர் ஹாலோ பிளாக் கற்களை கொண்டு கட்டப்பட்ட ஆஸ்பெஸ்டாஸ் கூரை வீட்டில் எளிமையாக வசிக்கின்றனர். அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ரெண்டு பசங்க, ரெண்டாவது மகன் ராமசாமிக்கு கல்யாணமாகி 3 குழந்தைங்க இருக்குது. 2016 ஆண்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டு ராமசாமி இறந்து போயிட்டான். மருமகள் சாந்தி 3 பேர குழந்தைகள் எங்கள் கூட தான் இருக்காங்க. நான் 16 வயசுலேருந்தே விவசாய பணிக்கு வந்துட்டேன். மூத்த மகன் முருகன் சிறு வயதிலிருந்தே நன்றாக படிப்பார். பரமத்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிப்பை முடித்தார். தொடர்ந்து வக்கீல் படிப்பு படித்து முடித்தார். படிப்படியாக உயர்ந்து தற்போது அமைச்சராகியுள்ளார். இது எங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷத்தை தருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முருகனின் நண்பரும் வக்கீலுமான பொன்னுசாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா, என் நண்பர் முருகன் லா படித்து முடித்ததும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எம்எல் பிஹெச்டி பட்டம் வாங்கினார். படிக்கிற காலத்திலேயே ஏபிவிபி அப்படிங்கிற மாணவர் அமைப்பில் இணைந்தார். தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி கூட்டங்களில் பங்கேற்றார். மத்திய இணையமைச்சராக பதவி உயர்வு அவருக்கு கிடைச்சிருக்கிறது எப்படி நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா, அவருடைய கடுமையான உழைப்புக்கு கிடைத்த பரிசாக தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மறுபடியும் நான் நம்ம இளைஞர்களுக்கெல்லாம் சொல்கிறது என்ன அப்படின்னா, கட்சி பாகுபாடு அதெல்லாம் பார்க்காதீங்க. படிப்பு உங்களை எப்போவுமே வாழ்க்கையில் மிக பெரும் நிலைமைக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறதுக்கு பாஜகவின் முன்னாள் தமிழக தலைவரும் தற்போது மத்திய இணையமைச்சருமான எல் முருகனின் வாழ்க்கை வரலாறே சான்றாகும். அவருக்கு நமது தமிழ்நாட்டின் சார்பாகவும் தமிழக மக்களின் சார்பாகவும் உளமாற வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னைக்கு ஒரு சிறு உதவியை எங்கள்கிட்டருந்து நீங்கள் ஆரம்பிச்சு வைங்க. நன்றி, வணக்கம்.